வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சேலம் செல்லும் சசிகலா. சசிகலாவோட தீர்ப்பு வந்து 11ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் போடுற பிளான் என்ன? எடப்பாடி சுரேஷ் வந்து தடபுடலாக எப்படி வரவேற்க தயாராக இருக்கார்? இன்னொன்று, தனி அரசு தலைமையில் சசிகலாவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்க போகிறதா பேச்சு. இன்னொன்று வந்து செமகுசியில் சசிகலா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம், சசிகலா அவர்களை மையப்படுத்தி தான் அதிமுகவிலேயே இன்றைக்கி பேச்சு. ஏன்னா எது நடந்தாலும் சரி, இப்போ அண்மையில் வந்து உட்கட்சி தேர்தல் நடக்கிறதாகட்டும், இல்லை வந்து ஆலோசனை கூட்டத்தில் வந்து வைத்தியலிங்கமும் சிவி சண்முகம் சண்டை போட்டு வைத்தியலிங்கம் வெளியில் போனதாகட்டும், ஜெயக்குமார் கைதுக்கு அப்புறம் ஜெயக்குமார் பேசினதாகட்டும், முனுசாமி பேசுகிறதாகட்டும், அன்பர் ராஜா பேசுகிறதாகட்டும், புகழேந்தி பேசுகிறதாகட்டும், ஏன் டிடி விஜயநகரன் பேசுகிறதாகட்டும், இப்படி எல்லாமே வந்து சசிகலாவை மையப்படுத்தி தான். ஆனால் சசிகலா அவர்கள் பெருசாக எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம், சசிகலா அவர்கள் வந்து ஆன்மீகம் சம்பந்தமாக எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, அதிமுகவினர் சந்திக்கிறாங்க, நிறைய பேர் சந்திக்கிறாங்க. திடீர்னு வந்து திமுகவுக்கு அகேன்ஸ்டாக நிறையா பேசுகிறார். இந்த சொத்து வரியை பற்றி பேசினார், இதுக்கு முன்னாடியும் நிறையா பேசியிருக்காரு, அந்த 1000 உரிமை தொகை கொடுக்கலங்கிறத பற்றி கேட்குறாரு. இப்படி வந்து எங்கெங்கே அதிமுக கவுண்டர் கொடுக்குதோ அதற்கு சற்றுனும் குறையாக டிடி உதயநகரனும் கொடுக்குறாங்க, சசிகலாவும் கொடுக்குறாங்க. அதாவது எப்பயுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு, இப்போ ஸ்டாலினுக்கு அகேன்ஸ்டாக எடப்பாடி பழனிசாமி சொன்னால் எடப்பாடி பழனிசாமி மேலே மக்கள் பார்வைப்படும். ஆனால் ஸ்டாலினுக்கு ஆப்போனண்ட்டாக எடப்பாடி பழனிசாமி எந்த கொள்கையில் அம்மா கொள்கை அம்மா கொள்கைன்னு சொல்கிறாரோ அது வழி வந்த சசிகலாவோ டிடிவியோ சொல்லும்போது மூணு பேர் சொல்லும்போது மூணு பேருக்கு பார்வையும் மக்கள்கிட்ட போடும். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்தளவுக்கு பெரிய ஃபோக்கஸ் கிடைக்காது. இதுதான் அரசியல். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலா அவர்கள் வந்து ஆதரவாக வந்து சையத்கான் ஒரு தீர்மானத்தை போடுறாரு. அப்புறம் வந்து ஓ ராஜா போய் சசிகலாவை பார்த்தது, ஓ ராஜாவை கட்சி விட்டு எடுத்தாங்க, சையத்கான் எடுக்கலை. மறுபடியும் சையத்கான் மறுபடியும் ஓபிஎஸ் முன்னிலையிலேயே எல்லாரும் இணையணும் அப்படின்னு போனார். அதுக்கும் இன்னும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலாவை பொதுச் செயலாளராக எல்லாரும் கூடி நியமித்தாங்க, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், வளர்மதி எல்லாருமே. இது வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அவங்க வந்து இந்த சிட்டி சிவில் கோர்ட்டில் ஏற்கனவே கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் வந்து 8ஆம் தேதி வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. சசிகலாவும் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக அதில் ஒரு தீர்ப்பு வரும். ஏன்னா சசிகலா வந்து ரெட்டாலை கொடியை கட்டிட்டு போகக்கூடாது, அதிமுகனு இவங்க கிளைம் பண்ணக்கூடாதுன்னு ஜெயக்குமார்லேருந்து எல்லாம் சொன்னாங்க. இன்னொன்று வந்து அவங்க பெங்களூர்லேருந்து வரும்போது கூட எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்க முடியுமோ கொடுத்தாரு, உங்களுக்கு தெரியும். அந்த கொடியை கட்டிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அவங்க வந்து வேறு ஒரு வண்டியெலாம் மாறினதெல்லாம் தெரியும். அப்புறம் இங்கே கூடிய அதிமுக அலுவலகமாகட்டும், ஜெயலலிதா சமாதி ஆகட்டும், எல்லாத்தையும் மூடி வச்சாங்க. எம்ஜிஆரோட நினைவெல்லாம் இப்படி எல்லா இடத்தையும் அவர் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க. ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்துக்கும் பண்ணாலும் இந்த கேஸ் வந்து தனக்கு சாதகமாக இருக்கும்னு சசிகலா உறுதியாக நம்புகிறாங்க. சப்போஸ் சாதகமாக இல்லைன்னா கூட கண்டிப்பாக இந்த கேஸ் இழுக்கும், உடனே ஒரு முடிவு சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், ரெட்டலைக்கு வந்து கையெழுத்து போகிற உரிமை எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வமுக்கும் கொடுத்ததுக்கான காரணம் மேலே வந்து பவரில் யார் இருந்தால் எதனால் நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கே இன்னும் லஞ்சம் கொடுத்தது நிரூபிக்கப்படவே இல்லை. டிடி தினகரன் வெளில வந்துட்டார், ரெண்டு எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணிட்டார். அந்த சுரேஷ் சந்திராவை போன வாரம் கூட போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ஆதாரமும் கைப்பற்ற முடியல. அப்புறம் சசிகலாவுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை வந்து டிடி தினகரன் எல்லா வீட்லையும் ரைடெல்லாம் பண்ணாங்க. மத்திய அரசு மத்திய அரசு தயவெல்லாம் அது பண்ணியிருக்க முடியாது. அது என்ன தான் நடுநிலையாக சொன்னாலும் காங்கிரஸ்லேயும் நடக்குது, எல்லாத்துலேயும் நடக்குது. இப்படி வந்து சசிகலாவை வந்து அப்புறம் அரசியல் விட்டு ஒதுங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அரசியலுக்கு வந்தாங்க. நம்ம தொடர்ந்து சொன்னோம், அரசியலுக்கு விட்டு ஒதுங்கினது வந்தது எல்லாமே ஏதோ ஒரு சக்தி வந்து அவர்கள் சொல்லாமல் பண்ணவே முடியாது. இன்றைக்கி அந்த சக்தி தான் இந்தியா முழுமையாக இருக்க கட்சி எல்லாத்துக்குமே ஆட்டி படைக்குதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னொன்று வந்து சில விஷயங்கள் வந்து நீக்கு போக்காக நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு பிஜேபியோ இல்லை வந்து மத்திய அரசையோ எடுத்துக்கிட்டு வந்து இன்றைக்கி அரசியல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலா அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து தென் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் போய் அது ஒரு மக்கள் எழுச்சிங்கிற மாதிரி ஒரு கட்டமைச்சாங்க, நிறைய கூட்டமும் வந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடிக்கு அவர் போகிறாரு, சேலத்துக்கு போகிறாரு அப்படிங்கும் போது அது கூடுதல் முக்கியத்துவம். ஏன்னா தமிழகம் முழுக்க உள்ளாட்சி தேர்தலில் வந்து அதிமுக தோல்வி அடைந்தது பெருசாக பேசப்படல. ஆனாலும் எடப்பாடியில் எடப்பாடி அவர் எந்த தெருவில் இருக்கார் அங்கேயே ஏடிமுக்கிய தோற்றது பெரிய தோல்வி. அதே மாதிரி வேலுமணி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே எல்லாமே தோற்றது வேலுமணிக்கு பெரிய பின்னடைவு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு தெருவில் இருக்கோம், அந்த தெருவில் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு தெருவில் இருக்கார், அந்த தெருவில் இருக்கக்கூடிய பூத்துலேயே வந்து திமுக ஜெயிக்குது அப்படிங்கும் போது அது வந்து கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி இவ்வளவு நாள் சசிகலா சுற்றுப்பயணம் போனதுக்கும் இப்போ போனதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எடப்பாடியோடைய ஊருக்கே போகிறாங்க,
அப்படிங்கும்போது எடப்பாடியும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து யாரும் அவங்க இதுக்கு போகக்கூடாது, நிறைய விஷயங்கள் வந்து வாய்மொழி உத்தரவாக வந்து எல்லாத்துக்கும் சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்போம் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்கிறதாகவும் தகவல், ஏன்னா தகவல்கள் வந்து தெரியாமல் இருக்க போகிறதில்ல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி சுரேஷ் அப்படிங்கிறவர் தான் சசிகலாவுடைய ஏற்பாடை முன்னிருந்து கவனிச்சிட்ருக்கார். அவர் வேண்டிப்பட்டவங்க நம்மகிட்ட சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக பிரம்மாண்டமான வரவேற்பாக இருக்கும். ஏன்னா அவர்கள் வந்து தீரன் சின்னமலைக்கு வந்து மாலை அணிவிக்க போகிறாங்க சசிகலா அவர்கள். அப்போ வந்து இவர் நம்ம தனி அரசு தலைமையில் பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா தனி அரசு அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு தெரியும், பொது மேடையிலேயாவட்டும் நல்லா பேசக்கூடியவர். அவரெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு வந்து அப்போ போன தடவை கூட எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ல நல்லா வந்து அவர் உபயோகப்படுத்திக்கலாம் சொல்ல முடியும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அவர் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறார், அதிமுகவுக்கு ஒற்றை தலைவர் சசிகலா வந்தால் தான் இந்த கட்சி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன் அவர் சொல்கிறத கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா, அவர் ஒரு சீட்டு வாங்கி அந்த ஒரு கட்சிக்கு வந்து சீட்டு கொடுத்து அவர் எம்எல்ஏவாக ஆக்குனது வந்து சசிகலாவுடைய பங்கு மகத்தானது. அதனால் அவர் வந்து எப்பயுமே சசிகலாவுக்கு ஃபேவராக தான் இருப்பார், நன்றியோட தான் இருப்பார். நிறைய பேர் நான் பார்த்துருக்கோம், வேல்முருகன் ஆகட்டும், பிரேமலதா ஆகட்டும், இவங்க ராமதாஸ் அவங்க அந்த அவங்களாகட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து திருமாவளவன் ஆகட்டும் கூட்டணி பேசும்போதே சசிகலா தான் பேசுவாங்க அப்படின்னு அவங்க வந்து சசிகலா ஒரு குட் புக்கில் தான் வச்சுருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படியும் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்குது இல்லை, இப்போ கூட காஞ்சிபுரம் இதுக்கெல்லாம் தேர்தல் நடக்கும்போது உட்கட்சி தேர்தல், அதை எப்படியும் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். இவர் வந்து அதாவது சேலம் அந்த பிரச்சனைக்கு, அதாவது சேலத்துக்கு சசிகலா போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிவுன்னு எதிர்பார்த்தாரு. அது ஓபிஎஸ் பிரச்சனை பண்ணுறதால இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்குது, அது முடிவுக்கு வரதுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலா அவர்கள் வந்து என்ன சசிகலா தரப்பில் என்ன நினைக்கிறதா வெளியில் சொல்லப்பட்டதுன்னா, எப்படியும் வந்து அந்த சிட்டி சிவில் கோர்ட்டில் இருக்க கேஸ் வந்து சசிகலாவுக்கு சாதகமாக வரும், 8ஆம் தேதி வந்துடும், வந்ததுக்கப்புறம் 11ஆம் தேதி நாளைக்கு நம்ம வந்து சேலம் போனால் ஒரு எழுச்சி இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ பார்த்தோம்னா என்னென்னா, அந்த நீதிபதி வந்து விடுமுறையில் போயிட்டதுனால கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. சரி, இன்னும் தள்ள போகுது சேலத்துக்கு போல போலகுது அப்படி நினச்சிட்ருக்க நேரத்தில் கண்டிப்பாக சேலத்துக்கு 11ஆம் தேதி வருவாருங்கிற மாதிரி தான் நமக்கு கிடைக்கிற தகவல். சேலத்துக்கு 11ஆம் தேதி கண்டிப்பாக வரப்போகிறாங்க, வந்தால் அது பிரம்மாண்டமான வரவேற்பாக இருக்கும். இன்னொன்று வந்து அன்னைக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலும், அதாவது கோர்ட்லேருந்து வரக்கூடிய தகவல்களும், ஏன்னா கோர்ட்டில் எப்படி வேணால் வரலாம் கேஸ், ஆனாலும் தங்களுக்கு சாதகமாக வரும் சசிகலா உறுதியாக நம்புகிறாங்க. ஒருவேளை கோர்ட்டில் வந்து சசிகலாவுக்கு சாதகமாக வந்து அன்னைக்கு அவங்க சேலத்தில் எடப்பாடியில் இருந்தாங்கன்னா அது பெரிய நியூஸ் தமிழ்நாட்டில். ஏன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக சசிகலா தொடர்ந்த வழக்கு, சசிகலா மேலே தவறு இல்லை, சசிகலா தான் பொதுச் செயலாளர், இல்லை வந்து யாரும் பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொல்லிட்டாவே சசிகலாவுக்கு மிகப்பெரிய வெற்றி. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ மூவ் பண்ணிகிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு தெரியும். கோர்ட் தீர்ப்புகள் வந்து அன்னைக்கு அதுதான் ஹெட்லைன். இது நமக்கு நமக்கு விஷயம் தெரிஞ்சு அன்று சசிகலா அவர்களுக்கு ஃபேவராக இருந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை வந்து அதிமுகவில் ஏற்படுத்தும். ஏன்னா அதிமுகவில் வந்து சசிகலா உள்ளே வந்துருவாங்க அப்படின்னு பெரும்பாலான தலைவர்கள் நினைக்கிறதுனால தான் சசிகலாவை பற்றி பேச வர வர ரொம்ப பெருசாக பேசவே மாட்டாங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஜெயலலிதாம்மா வந்து சசிகலாவை வெளியில் போகணும்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கில் வந்து இன்னும் எக்காலத்திலும் சசிகலாவோட சேர மாட்டோம்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் சசிகலாவோட நிறைய பேர் பேசிகிட்டு தான் இருந்தாங்க அப்போவே. ஏன்னா மறுபடியும் சசிகலா உள்ளே வருவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதேமாதிரி சசிகலா உள்ளே வந்தாங்க. இப்போவும் ஏடிஎம்கேல கண்டிப்பாக சசிகலா வருவாங்க, இவர்கள் வந்துட்டால் நமக்கு பதவிக்கு ஆபத்துன்னு யார் யார் எதிர்த்து பேசுனாலும் அவங்களாம் அமைதி ஆகிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த இப்போ நடந்த கூட்டத்தில் கூட வைத்தியலிங்கம் வெளியில் போனார், சிபி சண்முகமுக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் சண்டை உரிமையில் பேசிக்கிட்டாங்களாம் நியூஸ் வருது. மறுபடியும் வைத்தியலிங்கத்தை சமாதானப்படுத்திட்டு வராங்க. நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னா, இதே ஜெயலலிதா அம்மாவோ கலைஞர் அவர்களோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ இருந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்கன்னா இந்த மாதிரி சண்டை வருமா? அப்போ சண்டை வருது, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் ரெண்டு பேரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உட்காந்துருக்கும் போதே வைத்தியலிங்கமும் சிவி சண்முகமும் சண்டை போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, பண்ணிவிட்டு வெளில போகிறாருன்னா நான் இப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தலைவருக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு அர்த்தம். என்னைக்கு தலைவருக்கு கட்டுப்படாத ஒரு இயக்கம் இருக்குதோ அது கண்டிப்பாக தேர்தலில் பெருசாக டெவலப் ஆகாது. ஏன்னா இப்போ வைத்தியலிங்கத்தையோ இல்லை சிவி சண்முகத்தையோ எடப்பாடி கொண்டு ஒழுங்காக வேலை செய்ப்பா அப்படின்னா அவர் வந்து அப்படி தாங்க இருப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? ஏங்க, ஜெயலலிதா இருக்கும்போது கூட ஒரு சிலர் தான் ஒரு தவறுகள் பண்ணுவாங்க, கட்சி மாறுவாங்க. கருணாநிதி இருக்கும்போது கலைஞர்களுக்கும் ஒரு சிலர் தான் கட்சி மாறுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐயோ அவர்கள் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பழைய அதிமுக இல்லை. உங்களுக்கு தெரியும், வெளிப்படையாகவே புகழேந்தியிலேருந்து இவங்கெல்லாம் அன்பர் ராஜாலேருந்து வெளிப்படையாக பேசிட்டு ஒன்று நிறைய பேர் உள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. சையத் கான்லாம் பேசுகிறார், அவருக்கு மேலே என்ன நடவடிக்கை அப்படிங்கும்போது ஒட்டு மொத்தமாக தான் கையில் கட்சி வந்ததுக்கப்புறம்
நம்ம வந்து எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வைக்கலாம்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இன்னொன்று, பாஜக தயவு எனக்கு தேவை, அதனால் பாஜகவோட இணக்கமாக இருந்தால் போதும், 2024லேயும் பிஜேபி வந்துருச்சுன்னா நம்ம ஒரு கிளை கட்சி மாதிரி நடத்தலாம்னு கூட ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்லை பிஜேபியை தாண்டி போகலாம், இப்போதைக்கு பிஜேபி சப்போர்ட் வரும், பிஜேபி சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு சசிகலா டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் நம்ம கார்னர் பண்ணிடலாம்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், பிஜேபிக்கு இவர்கள்னால முக்கியம் இல்லை, அவர்கள்னால முக்கியம். பிஜேபி என்ன நினைக்கும், ஓபிஎஸ் இபிஎஸ் இப்படியே இருந்தால், இவங்கெல்லாம் இப்படியே இருந்தால் தான் நம்ம கட்சி வளர முடியும் அவங்க நினைக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சசிகலா வந்து சேலம் போகிறது ஒரு பெரிய விஷயம். ஒருவேளை மறுபடியும் சொல்கிறோம், இந்த கோர்ட் தீர்ப்பு சசிகலாவுக்கு சாதகமாக கூட வர வேணாம், இல்லை இல்லை இந்த கேஸ் இப்படியே நீடிக்கும், இந்த பொதுச் செயலாளர் கேஸ் நாங்கள் ஃபைனலே பண்ணலன்ட்டாவே அதிமுகவுக்கு ஒரு பெரிய இறங்கும் போது, ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டணும் அப்படிங்கிறனால இந்த கேஸ் இருக்கிறதுனால ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் தான் சட்ட நிபுணர்களும் சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் போகக்கூடிய காலம் அதிமுகவுக்கு பிரச்சனையான காலம்தான். சசிகலாவை பொறுத்த வரைக்கும், இல்லை அவர் ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும், இந்த சேலத்தில் வந்து பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு தரணுங்கிறதுல அவர்கள் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. தடுக்கிறதுக்கு இபிஎஸ் போராடிட்டு இருக்கார். பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.